வணக்கம். யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களோட ட்ராவல் அட்வைசரியில் நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிற கண்ட்ரிக்கு தான் இது மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவிப்பை வந்து விடுவாங்க. பட் ஜூலை மாதத்துலேருந்தே நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க அப்படின்னும், சில கண்ட்ரீஸ்க்கு ட்ராவலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான நோட்டீஸையும் அவங்களோட ட்ராவல் அட்வைசரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ட்ராவலே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, ஈரான், ஈராக், யுக்ரைன், அதுக்கப்புறம் லெபனான், இது மாதிரி இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவலை தவிர்த்துருங்க, டு நாட் ட்ராவல் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இந்த கண்ட்ரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பேசிக்காக இவங்களோட செக்யூரிட்டி கேட்டகரிஸ் வந்து 4 types இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் நார்மல் ப்ரிகாஷன்ஸ், எக்ஸைஸ் இன்க்ரீஸ்டு ப்ரிகாஷன்ஸ், ரீகன்சிடர் ட்ராவல், டு நாட் ட்ராவல் அப்படின்ற ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் இன்க்ரீஸ்டு ப்ரிகாஷன்ஸ் அப்படின்ற லெவலில் இருக்குது, பேசிக்காக லெவல் 2 அப்படின்னு சொல்லலாம். பட் இதுலேயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு டு நாட் ட்ராவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ட்ராவல் அட்வைசரியை travel.state.government அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். அது உள்ளார போனீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் என்ன கண்ட்ரி அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே யூஎஸ் எம்பசி அண்ட் கான்சுலேட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும், அண்ட் அந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் என்ன, அங்கே COVID-19 ரேஞ்ச் எப்படி இருக்குது, இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸை அவங்க வெப்சைட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல இந்தியாவை பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரி சம்மரி அப்படின்ற இடத்துல இந்தியாவுக்கு விமன் யாராவது டிராவல் பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து தனியா டிராவல் பண்ண வேணாம், இங்க வந்து நிறைய கிரைம்ஸ் நடக்குது விமன் அகேன்ஸ்டா, குறிப்பா ரேப் வந்து அதிகமா நடக்குது, ரேப் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸ், செக்ஷுவல் அசால்ட்ஸ் தான் வந்து அதிகமா நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்தியாலையுமே சில இடங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது, அதுல வந்து யூஎஸ் கான்சுலேட் சம்பந்தப்பட்ட அதில் ஒர்க் பண்ணக்கூடிய யூஎஸ் அஃபீஷியல்ஸ்க்கே வந்து கான்சுலேட்டை கேட்காம ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில இடங்கள், லடாக் அண்ட் லேவை தவிர நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நக்சலைட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸான ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே ட்ராவல் பண்ணக்கூடாது, எந்த ஸ்பெஷல் பர்மிஷனும் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் வந்து அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து செக்ஷுவல் அசால்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரயில் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பாம் வச்சு கவுக்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுனால அந்த ஏரியாஸ்க்கும் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, டு நாட் ட்ராவல் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்தியாவை எக்ஸைஸ் இன்க்ரீஸ்டு ப்ரிகாஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் அண்ட் மற்ற சைட்ஸ்லையும் வந்து திடீர்னு எப்போ வேணாலும் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கலாம், எப்போ வேணாலும் வந்து டூரிஸ்ட்க்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து எக்ஸைஸ் இன்க்ரீஸ்டு ப்ரிகாஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூரிசமில் மட்டுமே கிட்டத்தட்ட 5.8% GDP கிடைக்குது. ஏற்கனவே கனடாவில் அவங்களோட ட்ராவல் அட்வைசரி வெப்சைட்டில் அவங்களோட சிட்டிசன்ஸ் யாரும் மேக்ஸிமம் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக யூஎஸும் இதே மாதிரி இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, மேக்ஸிமம் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் மற்ற கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டூரிசம் மூலமாக வரக்கூடிய ரெவன்யூ வந்து பயங்கரமாக பாதிக்கும். இப்போதைக்கு நார்த் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அங்கே தான் வந்து வயலண்ட் க்ரைம்ஸாக இருக்கட்டும் இல்லை டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும் இதெல்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சவுத் இந்தியாவை பற்றி அந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னோ ட்ராவல் அலர்ட்ஸோ எதுவும் கொடுக்கல. பட் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டூரிசம் சார்ந்த ரெவன்யூ வந்து பயங்கரமாக பாதிக்கலாம். ஸோ யூஎஸ் அவங்களோட ட்ராவல் அட்வைசரியில் இப்படி மென்ஷன் பண்ணதுக்கு இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையிலேருந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வரல. பட் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத இனி வர வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.